ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, சில லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, லெசன் லேர்ன்ட், அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க, நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, நான் வந்து ஆர்ச்சர்டில் கோட்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, சூயிங் மிஷின் வாங்கலான்னு. ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம அனுபவப்பட்டுருவோம், இதை ஏண்டா இப்படி பண்ணோம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. ஸோ அதை வந்து திரும்ப பாஸ்ட்டில் போய் கரெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த வீடியோ மூலமாக வியூவர்ஸ்க்கு சொல்கிறதா இருந்ததுன்னா, அதை சொல்லுவோமே, அவங்க வந்து அட்லீஸ்ட் அதை வந்து திரும்ப வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணின ஒரு வீடியோ தான் இதுன்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு தடவை கோட்ஸில் இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ இங்கேயும் நிறைய தடவை வந்து கோட்ஸில் தையல் மிஷின் நான் ஒரு ஒரு தடவை வ்ளாகில் காமிக்கும்போது எங்கே வாங்கினீங்க, என்ன மாடல் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த தடவை வாங்கும்போதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருக்கோம். பட் இந்த கடையில் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுவோம். இருந்ததுன்னா அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடலாம். சரி, எப்போ எனக்கு ட்ரோன்லாம் வாங்கி தர போகிறேன், ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து தர வேண்டாம் வியூவர்ஸ்க்கு. ஓ, இந்த மாதிரி வேணுமா உங்களுக்கு கேமரா வச்சு? வேணும்னா உடனே வாங்கிடலாம். ஜஸ்ட் 50,000 ரூபாய் தான். அவ்வளோதானா? உனக்காக அது கூட வாங்கி தர மாட்டேன். உடனே கேமரா ஆன் பண்ணால் இந்த டைலாக்லாம் கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாம் எதுக்கு நீ லூசுத்தனமாக கேட்குற அப்படின்ற பதில் தான் கேமரா ஆஃபில் இருக்கும்போது வரும். இதெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே யூஸ் பண்ண முடியாது, தெரியும் இல்லை? இந்த பெர்மிஷன்லாம் வாங்கும். யாருக்காக கேமரா? எனக்காக இதெல்லாம் உனக்காக இல்லை, வ்ளாகிங்க்கு ஏ வச்சுருக்காங்க. வேறதா கேமரா மாதிரி இல்லை, ஒரு மாதிரியான ஆட்டோ ஃபோக்கஸ் ஐபிஎம் 100K ஆன பிறகு தான். அப்படியா? அப்போ வ்ளாகிங் கேமராலாம் இப்போ வந்து வீட்டு உபயோக பொருட்கள் மட்டுமே. ஸோ அப்புறம் நான் பட்டன் ப்ளாகிங் கேமரா வாங்கிட்டேன். அப்புறம் வந்து யூடியூபே எடுக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இது எதுக்கு, இது எதுக்குன்னு அதை பார்க்கும்போதெல்லாம் திட்டு விடும். அதனால 100K ஆனதுக்கப்புறம் வாங்குறோம், இதுக்காக தான் வாங்கினேங்கிறத அங்கே வந்து சொல்கிறோம். அன்னைக்கு ஸ்விங் மிஷின் வாங்க முடியாமல் திரும்பி வந்தாச்சு வீட்டுக்கு. ஏன் வாங்கலை, அதில் என்ன மிஸ்டேக் பண்ணினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பழைய ஸ்விங் மிஷின் வந்து நான் கோட்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லா கோட்ஸ்லேயுமே ஸ்விங் மிஷின் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனதில், அந்த கோட்ஸில் பர்டிகுலராக இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் வந்து இல்லை. இப்போ ஸ்விங் மிஷின் நாங்கள் ஒன்லி ஆன்லைன் பர்ச்சேஸாக அதை மாற்றிட்டோம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும், இங்கே கடையில் நாங்கள் வந்து தையல் மிஷினே வச்சுருக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறனால அப்படியே கிளம்பியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 4 கடை ஏறி இறங்கி அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி அதை ஃபிசிக்கலாக டச் பண்ணி பார்த்து வாங்குறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அவசரமும் இல்லை அந்த பொருளுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக போகும்போதெல்லாம் அந்த கடையில் இருக்கான்னு ஒரு விசிட் கொடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரி அடுத்த டே நான் வந்து வந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் லைட்டுக்கு தான். ஸோ என்னோடய பழைய ஸ்விங் மிஷினோட மாடல் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது என்ன அப்படின்னா சிங்கர் இந்த 8280 தான். இதோட ப்ரைஸ் வந்து $239 இங்கே ஸ்பாட் லைட்டில். ஸோ நான் வாங்கும்போது இது $100 வாங்கினேன், ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. பட் ஒரு பிகினர் லெவலுக்கு இந்த ஸ்விங் மிஷின் வந்து பெஸ்ட்டாகவே ஒர்க் ஆச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மைண்டுக்கு வரும் இல்லையா, சரி ஆன்லைன் சொன்னாங்களே என்ன ப்ரைஸுங்க இதை செக் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சி செக் பண்ணும்போது தான் அமேசானில் இன்னுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை என் ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணார். இங்கோட ப்ரைஸ் வந்து 448. அந்த விஐபி மெம்பர்ஷிப் வாங்குறதும் ஒன்றும் இல்லை, கவுண்டரில் போய் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வருது ப்ரைஸ் $373. இது எக்ஸ்க்ளூசிவ் பண்டில்னா $360. இது ஒன்றில் தேடினா வரமாட்டேங்கிறது. பட் ஆனால் வந்து ஷிப்பிங் வந்து US டைரெக்டாக வருது. இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு சுபா. ஆன்லைன்லேயே போட்டு வாங்கணும்னா, ஆமாம், அமேசானில் போடுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் பண்டில்னு போட்டோம்னா, சரி அதை யோசிச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம், பார்த்துட்டு அது என்னென்னங்கிறத பார்த்து டிசைட் பண்ணுறேன். ஏன்னா அது என்ன அந்த பண்டிலில் இருக்குங்கிறத
செக் பண்ணும். பிரைஸ் அப்போ இதில் தானே சீப்பர், இதுதான் இருக்கிறதுல சீப்பஸ்ட். வாங்க முடியாதுங்கிறத டிசைட் பண்ணிட்டோம், இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப அந்த சிங்கர், இது நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் வ்ளாகில் பார்த்துட்டு கேட்குறீங்க, அது வந்து அந்த 8280 மாடல் தான். அந்த மாடல் வந்து ஒரு பேசிக் மாடல், நான் வந்து ஒரு 110 அந்த மாதிரி ஏதோ 100 சம்திங்கில் தான் வாங்கினேன். பட் இப்போ ப்ரைஸ் எல்லாம் ஏறியாச்சு, நான் வாங்கி வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாடல் உங்களுக்கு பேசிக்காக வீட்டு லெவலில் தச்சுக்கிறீங்க அப்படின்னு இருக்குன்னா அது இருக்கலாம். ஏன் அதை நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அதில் கொஞ்சம் வந்து தையல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கா மாதிரி ஃபீல் ஆகுது, லைக் ஒரு ஸ்ட்ராங்கான தையலாக விழ மாட்டேங்குது, ஒரு மாதிரி அப்படியே ஒரு அப்படியே வேகமாக ஓட்டி விடுற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து வேறு ஒரு மெஷின் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் இந்த ஹெவி டியூட்டி. ப்ளஸ் ஏதாவது ஜீன் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆல்ட்ரேஷன் அப்படி பண்ணணுன்னா இந்த பேசிக் மாடலில் அது பண்ண முடியாது, அதுக்காக ஹெவி டியூட்டி அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கலாம். ஸோ இந்த முறை வந்து வாங்கணும்னு நினைக்கிறது இந்த சிங்கர் ஹெவி டியூட்டி தான், 5523 மாடல் தான். ஸோ இது வந்து உண்மையாகவே அந்த ஜீன் அந்த மாதிரியான திக் மெட்டீரியல்லையுமே நல்லா தைக்கும், தையலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ரிவ்யூ பார்த்ததுனால இதை வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மாடல் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து சூயிங் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவை வந்து கரெக்டாக ஷேர் பண்ண தெரியும், பட் ஒரு பொருளை வாங்கும்போது இது நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாப்பனீஸ் இந்த ஜெனோமேலாம் வந்து நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட ஒரு $100 கூட போட்டாலும் இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்க போகிற பொருள் தான். கண்டிப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது அதில் போடுற காசு வந்து கண்டிப்பாக அது நமக்கு திரும்ப கொடுத்துரும் தையல் மிஷின் மட்டும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதில் வந்து அந்த மாடலோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும், எவ்வளோ வோல்டேஜ் ரேஞ்சு, என்ன வாட்ஸ் அப்படிலாம். ஸோ அதை செக் பண்ணதில் ஷாக்கிங்காக ஒரு விஷயம் வந்தது, என்ன அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு, ஏன்னா அது யூஎஸ்லேருந்து வர்றதுனால. உங்களுக்கு என்ன கனவு சூயிங் மிஷினில்? உன்னோட கனவு என்ன பண்ண போற இப்போ? $100 மிச்சப்பட்டா அமெரிக்காலேருந்து வர வைக்கலாம். அந்த வோல்டேஜ் வந்து கன்வெர்ட்டர் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது அதுக்கப்புறம் $100 ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ அதனால் யோசிக்கலாம், இன்று போய் நாளை வரலாம். என்ன ஆமாம் இது சேல் 5th வரைக்கும் இருக்கு, மார்ச் 5th வரைக்கும். ஓகே வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே வாங்காமல் பேசாமல் வந்துட்டோம். எனக்கு வாக்கிங் ஆச்சு போய் நீங்கள் 10,000 இதில் என்னவோ வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அன்றைக்கும் நம்ம வாங்கலை இல்லையா, ஸோ அகெயின் Day 3 ஆஃப் ஷாப்பிங் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம்பனீஸில் இருக்க இந்த மெகா ஸ்டோர் தான். இதுவும் கோட்ஸ் தான், பட் இந்த கோட்ஸில் தான் நான் பழைய ஸ்விங் மிஷின் வாங்கினேன். அங்கே வந்து ஸ்விங் மிஷின் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில், ப்ளஸ் இந்த பக்கம் வர வேண்டிய வேலை இருந்ததுனால சரி அப்படியே உள்ளே போய் டக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்ததில் இந்த சிங்கர் ஹெவி டியூட்டி அந்த மெஷின் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்லைட்டை விட கோட்ஸில் வந்து ஒரு $52 வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இங்கே கண்டிப்பாக அப்போ கூட விலையோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சி அன்றைக்குமே நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் சும்மா கிளம்பியிருந்தால் பரவாயில்ல, தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்க போயிட்டு வேறு ஏதோ ஒன்று வாங்கின்னு வந்தால் அதுவும் நம்மளை தொடர்ந்து சுற்றி சுற்றி அடிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ இங்கே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் டாம்பனி சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மெகா ஸ்டோரில் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் வீக்கெண்ட்ஸில் வந்து அந்த டெமோ பர்சன் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்க முடியும். பட் மற்ற கடைகளெல்லாம் பெருசாக அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மிஷினை பார்த்தோடனே எங்கள் அம்மா என்கிட்டயே இது ஒரு மிஷின் இருக்குது, நீ அதை எடுத்துக்கோ, என் சூப்பராக தையல் விழும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட விலையை பாரு நம்ம கூட நம்ம மிஷின் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அதோடய விலை வந்து $1,000 போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஆச்சுன்னா எல்லாமே சீப்பாக கிடைக்கிற ஆரம்பித்த இடத்துல இந்த பழைய மிஷின்லாம் கொஞ்சம் விலை கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுது.
ஸோ அகெயின் அங்கேயும் வந்து ரெண்டு ரெண்டு தடவை இப்படி இப்படி சுற்றி கித்தி பார்த்துட்டு ஓகே எல்லாம் சரியாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டோம். சரி சும்மா கிளம்பி வந்திருந்தா கூட இந்த தப்பை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் அன்றைக்கி அகெயின் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிற சமயத்தில் இந்த அயன் பாக்ஸை பற்றின அந்த சேல்ஸ் பர்சன் வந்து அந்த டெமோவெல்லாம் காமிச்சு ரொம்ப இம்ப்ரெசிவாக சூப்பராக அயன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பார்த்த உடனே இந்த அயன் பண்ணுறதுங்கிறது இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மாதிரி இந்தியா மாதிரி கொடுத்து அழகாக அப்படியே செட்டாக அயன் பண்ணி கொடுக்கறதுங்கிறது இருக்காது. இருக்குது அப்படின்னாலுமே நம்ம சட்ட அளவுக்கு லாண்ட்ரிக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் எல்லாருமே யோசித்து வீட்டிலே பண்ணுறதா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு அயன் பாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருக்கே, இவ்வளோ ஒரு கஷ்டமே இல்லாமல் அயன் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஏன் ட்ரை பண்ணி வாங்கக்கூடாது. ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து இந்த அயன் பாக்ஸ் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறனால உடனே வந்து ஓகே வாங்கலாமே அப்படிங்கிற முடிவு எடுத்தோம். ஸோ வாங்கினா வந்து அது மட்டும் இல்லாமல் அயன் பாக்ஸ் கூட சேர்த்து $99 இந்த WMF பிராண்ட் வந்து இந்த குக்வேர் செட்டு 4 வந்து $99 வாங்கிக்கலாம். நீங்கள் $50 அந்த கோட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பாத்திரத்தை வந்து நான் என்னோடய வ்ளாகெல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பல நாளாக கேட்டு பல வீடியோஸில் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த அயன் பாக்ஸை வாங்குகிறோம், அதோட ஃப்ரீ கிஃப்டாக இந்த குக்வேர் செட்டையும் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நீங்கள் வந்து WMF பிராண்டு பிடிச்ச நபராக இருக்கீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கோட்ஸில் $50 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா $99 இந்த 4 செட்டை வாங்கிக்க முடியுங்கிற இன்ஃபர்மேஷனை இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து அயன் பாக்ஸை வந்து பே பண்ணி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி கிளம்பினது வந்து ஓகேடா, இன்றைக்கி வந்து தையல் மிஷின் வாங்க வந்தோம், அயன் பாக்ஸ் வாங்கிட்டோம், அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, ஓகே ஏதோ ஒரு விஷயம் நல்லது தானே, வீட்டுக்கு தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் கிளம்பி போனோம். பட் போனதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லணும் அப்படின்னு இருந்தது. போனதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி பார்த்ததுல ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம திரும்ப டாம்பனீஸ்க்கு போய் அந்த கடையில் தான் கொடுத்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத கஸ்டமர் சர்வீஸில் கால் பண்ணி கேட்டதில் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 25 kilometers இருக்குமா இருக்கும். ஸோ ஒரு 25 kilometers ட்ராவல் பண்ணி எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம்பனிஸ் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்த இடம். இந்த சத்தம் வர்றது அந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ்லேருந்து அப்படிங்கிறது வந்து நம்ம தப்பு கிடையாது, ப்ராடக்டை கொடுத்தவங்களோட தப்பு தான். இருந்தாலும் நம்ம வந்து எந்த கடையில் வாங்கினோமோ அதே கடைக்கு திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், சர்வீஸ் சென்டர்லேயும் நீங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு கேவலமான பாலிசி வேறு இருந்தது. அந்த பாலிசிக்கு நம்ம எதுவுமே பேச முடியாது இல்லையா. ஸோ அகெயின் ஆல் த வே டாக்ஸியை வச்சு அதுக்கு ஒரு $50 நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஃபால்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே போய் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கான வர்த்தியான பைசாவை கொடுத்து அந்த பொருள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்குகிறோம். பட் ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா எப்படி அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பயங்கரமான ஒரு கேள்வி என்கிட்ட இருந்தது. இருந்தாலும் இந்த லெசன் வந்து இனிமேல் நம்ம எங்கேயோ போகிறோம் அங்கே பார்க்குறோன்னு வாங்கக்கூடாது, நியரஸ்ட்டு அவுட்லெட்டுக்கு தான் வந்து போய் வாங்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதா இருந்தது. ஸோ அங்கே போய் காமிச்சதுக்கப்புறமும் அவங்க வந்து அந்த நாய்ஸா அப்படியா தப்பாச்சே வரக்கூடாதே அப்படின்னு சொல்லலை, இதெல்லாம் காமன் தான் இது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க. பட் நாங்கள் ரொம்ப பிடிவாதமாக இல்லை, எனக்கு வேறு ஒரு ஸ்டீமரையே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதை பற்றின ரிவ்யூ, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா, பாய் பாய்.